ஒரு ராணுவ வீரர ஒரு கட்சிக்காக ஒரு 10 பேர் போன் போட்டு உன் குடும்பம் எல்லாம் வந்து இங்க தானே இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மணிமாறனா உன் வீட்டு வந்துருப்பாரு இருவேற அந்த மாதிரி ஆளு மணிமாறனா அண்ணன் தம்பி எல்லாம் எங்க இங்க தமிழர்கள் என்ன காரணம் பேசுறீங்க மூதரை பத்தி நீ பேசுனா அதாவது வந்து அவன் வந்து இந்தியாவுக்கு லாக்கில்லாதவன் தான் பேசுறான். அவன் நம்ம இந்திய மொழிக்கே லாக்கில்லாதவன். அவன் யாருக்கு உன்னுடைய குடும்பத்துக்காக தான் அவங்க உட்காந்து கஷ்டப்படுறாரு. சோ அவர் வந்து நம்ம ஃபேமிலில ஒருத்தர். சோ நம்ம ஃபேமிலில ஒருத்தவங்கள ஒருத்தர் மிரட்டும் போது நம்ம விடுவோமா? கண்டிப்பா அவரை விடக்கூடாது. எவன் தெரிஞ்சுனா எவன் இது பண்ணான்? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்னைக்கு தலைவா தலைவான்னு பின்னால் போய் சுற்றினுக்கிறான பொதுமக்கள், அது வரைக்கும் திருந்தாது நாடு. அவங்க மேலே ஒரு நடவடிக்கை இல்லைன்னாக்கா அது அதை விட ஒரு கேவலமான விஷயம் வேறு எதுவும் இல்லை. நம்மளை சேவ் பண்ணுறதுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள மிரட்டுறது வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரையோ ஒருத்தவங்க நம்மளே கத்தி எடுத்து குத்துற மாதிரி விஷயம் இது. இப்போ இருக்கிறவங்கள நம்பி தானே அவங்க போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி செஞ்சா அது ரொம்ப தவறான செயலாச்சு. நான் நாட்டுக்காக உழைக்கிறவங்க அவங்க அவங்களே போய் ஒருத்தர் மாட்டுறாங்கன்னா அது ஏற்றக்கூடியதல்ல. கவர்மெண்ட்டும் இல்லை அரசியல்வாதிகளும் சரியில்லை, அவங்க இல்லாத போது நம்ம ஒரு தனி மனுஷன் போய் என்னத்தை செய்ய முடியும்? ராணுவத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம்னா, ராணுவத்தை பற்றி பேசுகிறோம் தகுதி கிடையாது நம்மளுக்கு யாருக்குமே. ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பாக இருக்கிறதே நம்ம வந்து அவமானப்படுத்தக்கூடாதுல்ல, அது தவறான செயல் தானே. அவனை தான் வன்மையாக கண்டித்து உலகத்துக்கு போலீஸ் அல்ல கடுமையான தண்டனை கொடுக்கலாம். என்ன பண்ணால் இதை வந்து பொதுமக்களோ இல்லை முக்கியமான யாரோ ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக அந்த மிரட்டினருக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கும் போது அடுத்த ஒருத்தவங்க வந்து ராணுவ வீரரை எந்த ஒரு மிரட்டலோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமோ வந்து பண்ணாத பயம் கொடுக்குற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான் கொடுத்தா மட்டும் தான் வேற ஒருத்தவங்க வந்து அவங்க மிரட்ட முடியாது. கட்சி சார்ந்து மிரட்டுறாங்கன்னா அதுக்கு தலைவர் தான் தலையெடுத்து இந்த மாதிரி நம்ம ராணுவ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அது தப்பு தான் தவறு தான் அது அது அந்த தலைவரே கவனிக்கணும். அதை பொலிட்டிக்ஸுங்கிறது அது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பவர், அதனால் அந்த பவரை வச்சு இவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் இன்னைக்கு யாரும் தட்டி கேட்குற அளவுக்கு பப்ளிக்கே அந்த தைரியம் இல்லையே. போலீஸ் இருக்கிறதே ஒன்று வந்து அவங்க கிழிச்ச பாடு இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்காக தான் அவங்க ஜாலாக அடிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். நடவடிக்கைனா மொத்தமாக போஷன் தூக்கி தான் ஆகணும். அதை பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண முடிய வாய்ப்பே கிடையாது. அவங்க பண்ணுறதான் நம்ம ஆடி ஆகணும், ரெடி கிடையாது. நிச்சயமா இப்ப அவருக்கு வந்து பப்ளிக்ல தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இண்டிபெண்டா தனியா கூப்பிட்டு போயெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது. அந்த கட்சியை சேர்ந்தவர் பப்ளிக் முன்னாடி பப்ளிக்கே அதை பண்ணாலுமே இன்னும் நல்லதுதான், இன்னும் பெட்டர். ஸோ அப்பதான் வந்துட்டு அவருக்கு புரியும், அவர் வந்துட்டு வெளியால் கிடையாது, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர். ராணுவ வீரர்ன்றது கண்டிப்பா நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலியில ஒருத்தர். அவர் அவர் பப்ளிக் முன்னாடி நிக்க வச்சு பப்ளிக் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். நம்மளுடைய காவல்துறையோட அதிகாரிங்க அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டுக்காம வருது சரியாகவும் இருக்காது. இங்க வந்து போலீஸ் தான் பாதுகாப்புதான், அவங்க பார்த்து பண்ணணும். அது பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் தான் எடுக்கணும், வேறு எதுவுமே பண்ணணும். போலீஸ் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக எவ இதுக்கெல்லாம் கடுமையாக தண்டனைலாம் கிடையாது. இதுக்கெல்லாம் ராணுவக்காரர் என்ன அதிகாரம் கொடுக்கணும் அந்த அதிகாரத்தை போலீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் நடக்கணும். இது வந்து நமக்கு தேசத்தை காப்பாற்றுற வீரர்கள் நல்லபடியாக இருக்கணும்னு என்னுடைய கருத்துங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அது கொடுக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் தான் அடுத்தடுத்து வந்துட்டு அது தாக்குதல் அந்த மாதிரி வராது, இருக்காது, ஒரு பயம் இருக்கும். தண்டனை கொடுக்கறதோ இது பண்ணதோ இந்த காலநிலைகள் வந்து இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஒரு சாதாரண மனுஷன் எந்த கருத்தையும் சொல்றது கூட சுதந்திரம் கிடையாது. அவங்க வந்து உடனே ஸ்டெப் எடுத்து உடனே இது பண்ணணும். ஏன்னா என் காதுக்கு வரல அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு தலைவன்றவன் எல்லாத்தையுமே பார்க்குறவன் தலைவன். அப்போ வந்து அவங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க அச்சியோடு தூக்கணும் முதல்ல. மற்றவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியாக இருப்பாங்க, நம்ம அதுமாதிரி தப்பு பண்ணக்கூடாது, பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு இது பண்ணுவாங்க. அதான் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி அவரை அடுத்த ஒருத்த ராணுவ வீரர் வந்து இது மாதிரி ஒரு நினைக்கவே கூடாத அளவுக்கு எதனா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அடுத்த ஒருத்தரும் தப்பு பண்ண மாட்டான். அந்த தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் தப்புகளோ தண்டனையோ ஒருத்தவங்களை மிரட்டுறது பொதுமக்களாக இருந்தாலும் சரி ராணுவ வீரர் வந்து பெரிய விஷயம். நம்மளை பாதுகாக்கிற அம்மா எப்படியோ அதை மாதிரி தான் அவங்களும் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லையை காக்கிற அளவுக்கு அவங்க உயிரே கொடுத்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக நிறைய விஷயங்களை பேசுறதுக்கோ இது பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. ஆர்மி ஆஃபீஸர்னா அவங்களுக்கு நம்ம தேசிய கொடி கொடுக்குற சல்யூட் அவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மனா இங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் எல்லாமே, அவங்க என்ஜாய்மெண்ட்டே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அதனால தான் ஜெய்ஹின் அவங்களுக்கு. ஒரு மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.